தமிழொலி சொந்தங்களுக்கு வணக்கம். தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கை மக்களுக்கு எச்சரிக்கை, சிறை தண்டனை விதிக்கப்படும் என அறிவிப்பு. விமான தாமதத்தால் தொற்பாகிய நிலையில் 100 இலங்கையர்கள். இன்று இடம்பெற்ற விபத்து, பாடசாலை மாணவர்கள் உட்பட 15 பேரின் நிலை. யாழ் போதனா வைத்தியசாலைக்கு சென்றவர் அதிரடியாக கைது, நடந்தது என்ன? ரயில் முன் பாய்ந்து உயிரை மாய்த்த இளம் ஆசிரியை, அதிர்ச்சி சம்பவம். நாடாளுமன்ற வாக்கெடுப்பில் கலந்து கொள்வதற்காக அமெரிக்கா சென்று மீண்டும் நாடு திரும்பிய அமைச்சர். விசேட அதிரடிப்படை வீரரின் உயிருக்கு ஆபத்தாக அமைந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம். அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட 32 தமிழக மீனவர்கள் கைது. இலங்கை வானிலையில் ஏற்படவுள்ள பாரிய மாற்றம், விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கையில் நாணயத்தாள்களை சேதப்படுத்துவோருக்கு இலங்கை மத்திய வங்கி எச்சரிக்கை விடுத்துள்ளது. நாணயத்தாளை வேண்டுமென்றே உருவசிதைத்தல் அல்லது சேதப்படுத்தல் தொடர்பாக பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாணயத்தாள்களை சேதப்படுத்துவது தண்டனைக்குரிய குற்றமாகும் என இலங்கை மத்திய வங்கி எச்சரிக்கை விடுத்துள்ளது. அவ்வாறான செயற்பாட்டில் ஈடுபடுவோருக்கு 3 வருட சிறை தண்டனையுடன் பெருந்தொகை அபராதம் விதிக்கப்படும் என மத்திய வங்கி எச்சரித்துள்ளது. முன்பதிவு செய்த ஸ்ரீலங்கை ஏர்லைன்ஸ் விமானம் தாமதமாக ரத்து செய்யப்பட்டதால் கொரியாவில் வேலைக்கு செல்லவிருந்த 100 இலங்கை தொழிலாளர்களுக்கு அவர்கள் வீடு திரும்ப வேண்டிய துப்பாக்கிய நிலை ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் தலையீட்டில் இலங்கையில் இருந்து 100 பணியாளர்களும் நேற்று முன்தினம் இரவு கொரியாவுக்கு செல்லவிருந்தனர். இந்நிலையில் விமானம் திடீரென தாமதமானதால் விமான நிலையத்தில் கடும் குழப்பம் சூழ்நிலை ஏற்பட்டு இறுதியாக விமானம் ரத்து செய்யப்பட்டதால் அனைவரும் திரும்பி சென்றுள்ளனர். இக்குழுவினரை குறித்த நேரத்தில் அனுப்ப முடியாத காரணத்தினால் எதிர்வரும் 3ஆம் தேதி வரை அவர்களை கொரியாவுக்கு அனுப்ப வேண்டாம் என கொரியாவின் மனிதவள திணைக்களம் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்திற்கு அறிவித்துள்ளதாக கூறப்படுகின்றது. அதேவேளை 100 பேர் கொண்ட குழுவில் 6 பேர் கொரியாவுக்கு திரும்ப அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியக வட்டார தகவல்கள் கூறுகின்றன. இன்று புதன்கிழமை காலை வெள்ளவாய தனமல்வில பிரதான வீதியில் வெள்ளவாய குமாரதாச சந்தியில் தனியார் பஸ் ஒன்று விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் 7 பாடசாலை மாணவர்கள், பஸ் சாரதி உட்பட 15 பேர் காயமடைந்து வெள்ளவாய ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பஸ் சாரதிக்கு ஏற்பட்ட திடீர் நோய் நிலைமை காரணமாக இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் சந்தேகிக்கின்றனர். மேலும் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை வெள்ளவாய போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். யாழ் போதனா வைத்தியசாலைக்கு கஞ்சா கலந்த பீடியுடன் சென்ற ஒருவர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். கைதானவர் யாழ்ப்பாணம் புறநகர் பகுதியைச் சேர்ந்தவர் என போலீசார் தெரிவித்துள்ளனர். கைதானவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நோயாளியொருவரை பார்வையிட வந்த நிலையில் காவலாளிகள் அவரை பரிசோதித்த போது கஞ்சா கலந்த பீடி வைத்திருந்தமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர் யாழ்ப்பாணம் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதுடன் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். 2 பிள்ளைகளின் தாயொருவர் கொழும்பிலிருந்து காலி நோக்கி பயணித்த ரயில் முன்பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றமை அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த துயர சம்பவம் நேற்று 20ஆம் தேதி இடம்பெற்றுள்ளது. கரையோர ரயிலில் ரத்கம மற்றும் புஸ்ஸவிற்கு இடையில் 106.5 கிலோமீட்டர் மைல்கல் அருகில் நேற்று முற்பகல் 11:40 மணியளவில் இந்த விபத்து இடம்பெற்றதாக ரத்கம போலீசார் தெரிவித்துள்ளனர். மன்னாத்தோட்டை புஸ்ஸ பகுதியைச் சேர்ந்த திரிமதுர சசிமா உதயன்கனி மெனடிஸ் என்ற 32 வயதுடைய 2 பிள்ளைகளின் தாயாரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் காளி சரிபுத்ரா கல்லூரியில் பணிபுரிந்த ஆசிரியர் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளதுடன் மேலதிக விசாரணைகளையும் மேற்கொண்டு வருகின்றனர். சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபேவர்த்தனவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை மீதான வாக்கெடுப்பில் கலந்து கொள்வதற்காக
ஊடக அமைச்சர் பாந்துல குணவர்த்தன அமெரிக்காவுக்கான உத்தியோகபூர்வ விஜயத்தை இடைநிறுத்தி கொண்டு நேற்று இலங்கை திரும்பியுள்ளார். அவர் வாஷிங்டன் டிசிக்கு சென்று இறங்கியவுடன் வாக்களிப்பில் கலந்து கொள்வதற்காக நாடு திரும்புமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தம்மை கோரியுள்ளதாக அமெரிக்காவில் உள்ள இலங்கை தூதுவர் தனக்கு தெரிவித்ததாக அமைச்சர் குணவர்த்தன நாடு திரும்பிய போது தெரிவித்துள்ளார். உலக வங்கி ஏற்பாடு செய்திருந்த பயிலரங்கில் கலந்து கொள்வதற்காகவே அவர் அமெரிக்கா சென்றிருந்தார். இந்நிலையில் புரேரணைக்கு எதிராக வாக்களித்து நாட்டுக்கு பல வழிகளில் சேவையாற்றிய சபாநாயகருக்கு தனது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக அமைச்சர் குணவர்த்தன செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார். இதேவேளை இன்று மாலை இடம்பெறவுள்ள நம்பிக்கையில்லா புரேரணை மீதான வாக்கெடுப்பின் போது அனைத்து அரசாங்க நாடாளுமன்ற உறுப்பினர்களும் நாடாளுமன்றத்தில் பிரசன்னமாக இருக்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கனேமுல்லையில் உள்ள வீடொன்றை சோதனையிட்ட போது இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் விசேட அதிரடிப்படை வீரர் ஒருவர் உட்பட இருவர் காயமடைந்துள்ளனர். குறித்த வீட்டில் நேற்றிரவு சோதனையிட்ட போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் மீது நபரொருவர் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டுள்ளார். இதன் போது விசேட அதிரடிப்படை வீரர் ஒருவர் காயமடைந்துள்ளார். இதனைத் தொடர்ந்து போலீஸ் அதிரடிப்படையின் பதில் தாக்குதலில் குறித்த நபரும் காயமடைந்துள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த சந்தேக நபர் பாதாள உலக கும்பல் துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் துப்பாக்கிதாரி என்று போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் 32 தமிழக மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். நடுத்தீவு மற்றும் தலைமன்னார் கடற்பரப்புகளில் அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக கடற்படை பேச்சாளர் கேப்டன் கயான் விக்ரமசூரிய தெரிவித்துள்ளார். இதற்கமைய நெடுந்தீவு கடற்பரப்பில் 3 படகுகளில் பிரவேசித்த 25 பேரும் தலைமன்னார் கடற்பரப்பில் 2 படகுகளில் இருந்த 7 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அவர்கள் காங்கேசந்துறை மயிலிட்டி துறைமுகத்திற்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளனர். அன்றைய தினம் அவர்களை ஊர்காவல்துறை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நாட்டில் தற்போது நிலவும் வறட்சியான காலநிலையில் இன்று முதல் மாற்றம் ஏற்படும் என இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதன்படி கிழக்கு, ஊவா மற்றும் வடமாகாணங்களில் பல இடங்களில் மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேற்கு, சப்ரகமுவ, மத்திய, ஊவா, தெற்கு, வடமேற்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை பெய்யக்கூடும் எனவும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை சப்ரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் பனிமூட்டமான சூழ்நிலை எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேலும் இடியுடன் கூடிய மழையுடன் கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை குறைத்து கொள்ள தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் மக்களை கோரியுள்ளது. இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி.